ஹாய், டுடே நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா யுவர் லவ் லைஃப் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் ஐம் கோன் டேக் த்ரீ பாயிண்ட்ஸ் ஆஃப் கார்ட்ஸ், நம்பர் ஒன், நம்பர் டூ அண்ட் நம்பர் த்ரீ. ஸோ உங்களுக்கு எது வந்துட்டு எந்த பாயிண்ட் சூஸ் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான டைம் ஸ்லாட்டும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இஃப் யூ ஆர் வெரி நியூ டு மை சேனல், என்னோட நேம் வந்து அனிதா, நான் டாரோ ரீடர். நான் இப்போ பண்ண போகிறது வந்து ஜென்ரல் ரீடிங். இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், ஆகாயம் வந்து போகலாம். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரூ வாட்ஸ்அப், இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நீங்கள் அங்கேயும் என்னை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃபார் த ரெகுலர் அப்டேட்ஸ். நீங்கள் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒவ்வொரு வீடியோவில் ஐ ஆல்வேஸ் தேங்க் த பீப்புள் ஹூ ஹவ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட், பிகாஸ் நான் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன், எப்படி போய் கொண்டு போய் முடிக்க போகிறேன் அப்படின்ற எல்லாம் எதுவுமே தெரியாமல் ஒரு பிளாங்காக இருந்தப்போ திஸ் டாரோ ரீடர் ஹஸ் ஹெல்ப்டு மீ அ லாட். இன்னும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் வந்திருக்கு. ஐ எம் ஷியூர் இது இந்த டாரோ ரீடிங் வந்து உங்களுடைய லைஃப்லேயும் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வரும் அப்படின்றத நான் ரொம்ப தீர்க்கத்தனமாக வந்து நம்புகிறேன். ஸோ பர்சனல் ரீடிங் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். டாரோ எப்பயுமே வந்து ஒரு கைடன்ஸ் தான், அதுதான் வந்து டெஸ்டினி அப்படின்றது கிடையாது. ஸோ இது கொடுக்குற ஆன்சர்ஸை வச்சு நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்க, இது வந்து ஃப்ரீ வில், உங்களோட டிசிஷன் தான். நான் வந்து இதுதான் அப்படின்றத நான் வந்து டாரோ மூலமாக வர மெசேஜஸ் வந்து நான் சொல்வேன். ஸோ உங்களோட டிசிஷன் வந்து உங்களுடைய தான். நான் இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் நான் வந்து வற்புறுத்தவும் மாட்டேன், சொல்லவும் வந்து மாட்டேன். நான் அதை தாண்டி நான் இன்னைக்கு வந்து பண்ணது ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்சிஸ்டர்ஸ் ஆரக்கிள் கார்டிலேருந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு கார்டு வந்து எடுப்பேன். என்ன மெசேஜ் வந்து சொல்ல வருது அப்படின்றத பொறுத்து அதுவும் ரெண்டு கார்டு வந்து எடுப்பேன். இப்போ பண்ண போகிறது த்ரீ கார்டு, ஓவரால் எனர்ஜி அவுட்கம் என்ன அப்படின்றது வந்து பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டூ கார்டு நம்பர் ஒன். ஓகே, யுவர் லவ் லைஃப், people have chosen the pile number 1 regarding their love life. Regarding their love life, show me the cards which I need to see regarding their love life. Show me the cards which I need to see regarding their love life. Oopsie. Okay, knight of wands. ஸோ உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ். ஓகே, ஐ ஃபீல் லைக் யூ நோ லைக் யுவர் லவ் லைஃப் ரைட் நவ் சீம்ஸ் டு பி அ லாட் ஆஃப் ஹெக்டிக், லாட் ஆஃப் யூ நோ வின்னிங் ஓவர் தி ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வந்து இருக்குது. நிறைய நார்சிசம் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ப்ராப்பர் பேலன்ஸ் இல்லாத மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியுது. அண்ட் யுஆர் ரஷ்ஷிங் டுவர்ட்ஸ் சம்திங் எல்ஸ். I don't know whether to a proper person or you are rushing towards to give up or something theriyala. At the same time vandu pathutinga knight of wands vandu inge kadaikku. I feel like you know running idave vandu kadaikudhu. So overall energy vandu pathinga knight of wands. மேபி யுவர் ரிலேஷன்ஷிப் சிம்ஸ் டு பி இன் அண்ட் அவுட். உங்களுடைய ஓவரால் எனர்ஜியை வந்து பார்த்துட்டிங்கன்னா இன் அண்ட் அவுட்டாக இருக்கும். ஒரு இன்னும் வந்துட்டு ரொம்ப ஒரு லைக் இன் அண்ட் அவுட்டாக இருக்காலும் நிறைய பேஷன் இருக்குது. நிறைய பேஷன் ரிலேட்டடாக வந்து உங்களுடைய லவ் லைஃப் மட்டும் இருக்குது. பட் அதை தாண்டி வந்துட்டு ஒரு டீப் எமோஷன்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம வந்து மறுபடியும் வந்து நல்லா கிளாரிஃபை பண்ணி வந்து பார்த்தா தான் வந்து நமக்கு ஓவராலாக வந்து என்ன தெரியும். பட் ஸோ ஃபார் நவ் இட் சீம்ஸ் டு பி கிரேட்டாக இருக்கிற மாதிரி வந்து தெரியல. பட் நம்ம பார்ப்போம், சொல்ல முடியாது. ஓகே, வை த நைட் ஆஃப் வான்ஸ் இஸ் ஹியர், வை த நைட் ஆஃப் வான்ஸ் இஸ் ஹியர், வை த நைட் ஆஃப் வான்ஸ் இஸ் ஹியர், வை த நைட் ஆஃப் வான்ஸ். ஓகே, வை த நைட் ஆஃப் வான்ஸ் இஸ் ஹியர். டூ மோர் கார்ட்ஸ் ப்ளீஸ். Okay, I feel like you know you want to start something because like you know overall energy vandu paathutingna you are very patient, romba determined ah vandirkinga. You want to take a chance, maybe you want to take this to the next level ah vandu eduthu pora oru chance la vandu irukkalam illa appadina oru idu vandu maybe avanga vandu vera ungaloda relationship vandu paathina oru friendship zone liye friendship ஜோனை தாண்டி மேலே ஒரு இதுலேயே வந்து இருந்திருக்கலாம். பட் அதை தாண்டி ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட், ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து போகிறதுக்கு வந்துட்டு ஐ திங்க் தேர் இஸ் அ ஹெசிடென்ட் ஓவர் ஹியர். பட்
பிகாஸ் அதை தாண்டி நிறைய பேஷனை தான் நான் இங்கே வந்து பார்க்க முடியுது. பேஷன் லைக் யூனோ அட்ராக்ஷன் அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இருக்குது. பட் யூ வாண்ட் டு டேக் அ சான்ஸ் லைக் யூனோ யூ வாண்ட் டு பிகின் சம்திங் வித் அ பர்சன், அந்த ஒரு சான்ஸ் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்குது. யூஆர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் திங்கிங் அபவுட் இட் அப்படின்னு தான் வந்து சொன்னோம். அதெல்லாம் வந்து மறுக்கவே வந்து முடியாது. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்றதும் வந்து இங்கே பார்த்துடலாம். ஓகே, ஷோ மீ த கார்ட்ஸ் விச் ஐ நீட் டு சீ ஃபார் த பீப்புள் ஹவ் சூசன் கார்ட் நம்பர் ஒன். ஷோ மீ த கார்ட்ஸ் விச் ஐ நீட் டு சீ ஃபார் த பீப்புள் ஹவ் சூசன் கார்ட் நம்பர் ஒன். டூ கார்ட்ஸ் ப்ளீஸ். பி ஓப்பன் டு ஹீலிங் இன்ஃபர்மேஷன் மெடிசின் கார்டன். ஓகே, லைக் யூனோ இதோட அட்வைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஜஸ்ட் வாண்ட் டு பி வெரி ஓப்பன் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் அப்படின்றது மாதிரி தான் வந்து இருக்குது. ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ், ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ் ரிகார்டிங் தியர் லவ் லைஃப் ஃபார் த பீப்புள் ஹவ் சூசன் கார்ட் நம்பர் ஒன். ஓகே, ஷெட் ஓல்டு ஸ்கின். ஓகே, லைக் யூ நோ தர் இஸ் அ ஸ்னேக். ஓகே, யூ வாண்ட் டு ஷெட் அ ஓல்டு ஸ்கின். ஓகே, பழசையே நினச்சிட்டே இருக்காமல் இல்லை ஒரு பழைய பிலீஃப் சிஸ்டமே வந்து யோசிச்சிட்டே வந்து இருக்காமல் ஹெசிடென்ட் ஆகாமல் லைக் யூ நோ யூ வாண்ட் டு டேக் அ சான்ஸ். இஃப் யூ வாண்ட் டு டேக் அ சான்ஸ் ஜஸ்ட் டேக் அ சான்ஸ். எஸ் ரிஸ்க் இஸ் இன்வால்வ்ட். லவ்னா வந்து ஈஸியாக என்ன டிவியில் காட்டுற மாதிரிலாம் வந்து ஈஸி கிடையாது. டிவியில் காட்டுற மாதிரி ஈஸி இல்லை அப்படின்னாலும் அதை தாண்டி வந்து வாழ்கிற வாழ்க்கையும் வந்து ஈஸியும் வந்து கிடையாது. ஐ ஃபீல் லைக் யூனோ இங்கே உங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுது. யூ கேன் டேக் அ சான்ஸ். லியோ இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. ஓகே, ஃபர்தராக நம்ம என்ன அப்படின்றத வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து இப்போ வந்து பார்ப்போம். ஓகே, ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நிறைய ப்ரெஷர், நிறைய தலைவலி அந்த மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது. இல்லை தெர் இஸ் அ லாட் ஆஃப் you know, arguments, maybe recently, if not, a lot of, you know, clashes, okay, like, you know, controlling you, okay, not listening to you, and the Madhuryana situation. Okay, why the Five of Swords is here? 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 You already gave up. You already moved on. நான் இங்கே தான் வந்து மூவ் ஆன அவங்க நினச்சேன், பட் யூ ஹவ் ஆல்ரெடி மூவ்ட் ஆன். ஐ ஃபீல் லைக் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ இன் யுவர் லைஃப். ஐ டோன்ட் நோ வித் தட் பர்சன் ஆர் சம்திங், பட் you are not happy with the moving on. You are not happy that you have give up this relationship. You are not happy, like, you know, if not give up pannala, like neenga walk away pannala appadinaal, you are not happy in your love life abindra maari dhaan vandirukku. But still you recognize this as okay, like okay, like, you know, you recognize pannitinga this is not for me abindru solli you have recognized and you have moved on, because this is not giving you a lot of happiness, this is not serving you well. I feel like, you know, no, this is not for me அப்படின்ற ஒரு இதுதான் வந்து நிறைய இங்கே வந்து பார்க்க முடியுது. நோ, திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. நான் இது பண்ணுறது வந்து கிடையாது. மேபி தட் இஸ் வை இட்ஸ் ஆஸ்கிங் யூ டு ஷெட் ஓல்டு ஸ்கின். மேபி நீங்கள் மைண்டில் கூட நினச்சி வச்சுருக்கலாம், இல்லை இல்லை நான் வந்து ஆகலை அப்படின்னாலும் இந்த எனர்ஜி தான் நம்ம வந்து இங்கே வந்து ப்ராப்பராக வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து அப்படின்றது கிடையாது, நம்மளோட எனர்ஜி தான் வந்து ரீட் பண்ணுறோம். ஸோ எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கீங்க. லைக் யூனோ யூ வாண்ட் டு மூவ் ஆன், லைக் யூனோ ஐ எம் டன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. Papa Fardara, why the Two of Pentacles is here? Why the Two of Pentacles is here? Why the Two of Pentacles is here? I feel it is ஒரு நல்ல soul connection தான், but still you feel very disappointment, lot of hurdles, நிறைய restrictions, நிறைய resistance, okay? That is what, you know, making you to ஒரு பேலன்ஸே இல்லாமல் வந்திருக்கு. லைக் யூனோ ஒரு ப்ரியாரிட்டி வந்து கிடையாது லவ் லைஃப்பில். அண்ட் ஸ்டில் பட் ஸ்டில் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ சேஞ்ச். ஓகே, மேபி த ஷிஃப்ட் இஸ் ஹேப்பனிங். த ஒரு ஒரு சேஞ்ச் வந்து நடக்கினால நீங்கள் உணர முடியுது இது வந்து நல்ல ஒரு சோல் கனெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் யூனோ you can't able to let go of that person because you feel very detached right now. You don't want to accept right now. You want to take time. And the madriyana or energy da most ange vandha nama paaka mudide paapom. Maybe like, you know, like one second cards alla kila vandirchu.
சாரி ஸோ அதனால தான் வந்து காட்ஸ் சார் ஆஸ்கிங் டு பி ஐ மீன் ஹீல் பண்ணுங்க அந்த விஷயத்துலேருந்து வெளியே வாங்க அது வந்து உங்களை ஹீல் பண்ணுங்க பிகாஸ் நம்ம ரொம்ப நாளாக வந்து பெயின்லேயே வந்து இருந்துகிட்டே இருக்க முடியாது வி நீட் சம் சொல்யூஷன்ஸ் வி நீட் அ ஹீலிங் இன் அ ஒன் பார்ட் ஆஃப் டைம் யூனோ வி கேனாட் பி இன் த சேம் பிளேஸ் வி வாண்ட் டு மூவ் ஆன் இன் அவர் லைஃப் ரைட் ஸோ அதனால தான் இட்ஸ் கைடன்ஸ் இஸ் ஆஸ்கிங் யூ டு be open to a healing information. Healing information is on the way. Angels are watching you. Your spirit guides are watching you. Be open to a healing information. Healing information is ellame vandute irukku. Be open to it. Appuram andha palasala kalachi edunga abindradhukaga andha shed old skin abindra oru cards namakku vandirukku. So ipo namakku vandha adu artham vandu proper ah vandu puriyudhu. Okay, so inga knight of swords vandu edhukku irukku abindradhu paapom. Why the knight of swords is here? Why the knight of swords is here? Why the knight of swords is here? Kadavu pooti da irukku kosu eppadi varudhu therla. Why the knight of swords is here? Why the knight of swords is here? So knight of swords vandu paathutinga appadina you are moving towards something your you know உங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் யூனோ யூ ஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் சம் டிசிஷன் ஓகே லைக் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈவன் இஃப் யூ டிசப்பாயிண்ட் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் ஈவன் இஃப் யூ டிசப்பாயிண்ட் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் மேபி யுவர் லவ் லைஃப் சீம்ஸ் டு பி இன் அண்ட் அவுட் மேபி ரொம்ப பிளேஃபுல்லாக வந்து இருக்குது இட்ஸ் நாட் சீம்ஸ் டு பி லவ் லைஃப் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப பிளேஃபுல்லாக ரொம்ப டாக்டிக்காக வந்து இருக்குது ரொம்ப சீரியஸாக வந்து இருக்க மாட்டேங்குது ஒரு ப்ராப்பர் வந்து 100% கமிட்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபார் சம் ஆஃப் த பீப்புள் ஓகே ஸோ அந்த நைட் ஆஃப் ஸ்வாட்ச் வந்து என்ன உணர்த்துது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் யூனோ இட்ஸ் டேக்கிங் இட் ஹேஸ் டாட் யூ வெல் ரியலைசேஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து சொல்லி கொடுத்துருக்கும் இந்த நைட் ஆஃப் ஸ்வாட்ச் வந்து அதுதான் வந்து தெரியுது நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கும் அதாவது யூ ஆர் மேக்கிங் அ டெசிஷன் கண்டிப்பாக வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறீங்க ஏன்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்சோ சீம்ஸ் டினோட்ஸ் அ டெசிஷன் மேக்கிங் ஓகே அண்ட் ஐம் ஆல்சோ கெட்டிங் அ ஜட்ஜ்மெண்ட் கார்டு யூ ஆர் டிசைடிங் சம்திங் யூ ஆர் டிசைடிங் சம்திங் ஓவர் ஹியர் பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஆல்சோ ஐடோன் நோ இது என்ன மாதிரியான ஒரு ரீடிங் அப்படின்னே வந்து என்னால் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியல லைக் யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் யூ வாண்ட் தட் பர்சன் பட் யூ ஆர் நாட் ஹாப்பி வித் தட் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ பட் வாட் யூ வாண்ட் டு டூ ரொம்ப கஷ்டம்ல லவ் பண்ணாலே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது லவ் பண்ணுறவங்களுக்கு கூட இல்லை கல்யாணம் ஆனவங்களுக்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இருக்குது all karmas yeah but I feel like you're going to be very stubborn in that decision appdin vandu nanikiren very stubborn in that decision like you know accepting this is what it is appdin kuda vandu solalam but still you cannot let go of this person from your life அப்படியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பார்க்க முடியும் கே நாட் லெட் கோ ஆஃப் திஸ் பர்சன் ஃப்ரம் யுவர் லைஃப்ன்ற மாதிரியும் பார்த்துருக்கு பட் யூஆர் ஓப்பன் டு சம்திங் ரைட் நோ யூஆர் ஓப்பன் டு சம்திங் யுவர் யூ ஹவ் லேர்ன்ட் ஏன்னா ஸ்டில் யூஆர் யூ ஃபீல் லைக் யூ ஹவ் லேர்ன்ட் அ லெசன் ஃப்ரம் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் யூ நோ யூ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ வெரி க்யூரியஸ் அண்ட் யூ வாண்ட் டு ட்ரை அவுட் சம்திங் நியூ ஓவர் ஹியர் ஓகே இதெல்லாம் வந்து இருக்குது பட் நமக்கு வந்துட்டு இதையும் தாண்டி வந்துட்டு அவுட்கம் என்ன அப்படின்றதான் வந்து பார்க்கணும் அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன் ப்ளீஸ் த்ரீ கார்ட்ஸ் அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன் த்ரீ கார்ட்ஸ் ப்ளீஸ் மூவ் ஆன் மூவ் ஆன் Move on, okay? Because this is not something for you. You deserve something better, okay? Because I'm getting a devil card here. The outcome, still you want to stick into this. அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ரிப்பீட் ஓகே ஐ எம் கோயிங் டு கிவ் அ சான்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ அகெயின் வித் த சேம் பர்சன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ரிப்பீட் ஓகே okay you are going to take a temporary break and you are going to come again and you are going to take a temporary break and again you are going to come again to the same person this cycle is going to keep on repeating and is not going to end unless you take a proper decision
ஓகே போவீங்க வருவீங்க போவீங்க வருவீங்க போவீங்க வருவீங்களே தவிர இது ஒரு கான்ஸ்டண்டான ஒரு ஸ்டேபிளாக ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக வந்து இருக்க போகிறதே வந்து கிடையாது. ஓகே ஒரு முடிவே இல்லாத ஒரு செயின் மாதிரி லைக்கணும் ஒரு செயின்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்க போது அன்லெஸ் யூ டேக் அ ப்ராப்பர் டிசிஷன் பிகாஸ் யூ வாண்ட் நீங்கள் வந்து பார்க்கணும்னு வந்து நினைக்கிறீங்க பிகாஸ் அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய் ஆன் யுவர் ஓன் யூ ஹாவ் தட் இண்டிபெண்டன்ஸ் யூ ஹாவ் தட் ஃப்ரீடம் பட் ஸ்டில் இஃப் யூ கோ டு தட் சேம் பர்சன் யூ நோ யூ வில் கெட் ஸ்டக் அகே யூ வாண்ட் தட். So I think this is it for you guys. So I think idu vandu general reading ungalku resonate aayirukum na vandu nambren ungalku resonate aachu appadina give a thumbs up share it to the people it means a lot to me and comment me if it resonates. Thank you so much. Card number 2 ku vandu poyalam. So hi this is for the people card number 2 select pannadukku vandu இப்போ வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் இயர் லவ் லைஃப். நான் வந்து 3 கார்டு எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ் ஏஞ்சல் அண்ட் ஆன்சஸ்டர் ஆரக்கிள் அந்த 2 கார்டு வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கார்டு கிடைக்கும் அவுட்கம் கிடைக்கும் ஓவரால் எனர்ஜின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகே லெட் ஸ்டார்ட் ஷோ மீ த கார்ட்ஸ் விச் ஐ நீட் டு சி ஃபார் தியர் லவ் லைஃப். த பீப்புள் ஹவ் சூசன் கார்டு நம்பர் 2 த பீப்புள் ஹவ் சூசன் கார்டு நம்பர் 2 ஷோ மீ த கார்ட்ஸ் விச் ஐ நீட் டு சி ஃபார் த பீப்புள் ஹவ் சூசன் கார்டு நம்பர் 2 வருது. ஓகே பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே திங்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் யூனோ நிறைய டிஸ்அக்ரிமெண்ட். ஓகே நிறைய வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் மேபி ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் மேபி லவ் ப்ராப்ளம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாமல் அந்த மாதிரியான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது நிறைய காம்படிஷன் வந்து இருக்குது. பட் நம்ம இங்கே வந்து பார்க்குறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் மேஜராக லைக் வி ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் லவ் லைஃப் தான் நம்மளோட டாப்பிக்கே. ஸோ வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கலாம். ஓவரால் எனர்ஜியை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெஸ்ட்லெஸ் எனர்ஜியாக தான் வந்து இங்கே இருக்குது. ஓகே நாட் பீயிங் ஹாப்பி நோ ஒரு ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு காமாக ஒரு கம்போஸ்டா நோ ஐ டோன்ட் சீ தட் ஹியர் பிகாஸ் இந்த எனர்ஜி சீம்ஸ் டு பி வெரி 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 ரெஸ்ட்லெஸ். ஓகே உங்களோட ஓன் எனர்ஜி மேபி இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் என்ன அப்படின்னு சொல்லுது. பட் ஐ ஃபீல் லைக் யூ ஆர் சப்போஸ் டு லேர்ன் சம்திங் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் பிகாஸ் ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பேஜ் திஸ் இஸ் சம்திங் லைக் யூ நோ லேர்னிங் ஸ்டேஜ் இது வந்துட்டு. ஓகே யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் மேபி தட் இஸ் யுவர் டெஸ்டினி ஆர் கர்மா ஐ டோன்ட் நோ ஹியர். Okay, and I'm also getting a knight of swords here. Okay, you are making some decision over here, determination. Okay, and you are pursuing something adha nokki vandu poringa because inge 5 of wands irukke inge knight of swords irukiradha vachu vandu paatha avangaloda impulse avangaloda idu restless ah irukku and the common composed nokki vandu pogave vandu kadaiyadhu idu nokki poradellame vandu paathringa and லைக் யூனோ அந்த கான்ஃப்ளிக்டை நோக்கி தான் வந்து போகுது. அந்த எனர்ஜியை வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்ஃப்ளிக்டை நோக்கி தான் வந்து போகுது. ஓகே அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா குயின் ஆஃப் வாண்ட்ஸ் விச் இஸ் டிடர்மினேஷன் நிறையா இருக்குது பவர் நிறையா இருக்குது யூ ஆர் டேக்கிங் பவர் ஓவர் ஹியர். ஓகே நம்ம ஃபர்தராக வந்து என்ன அப்படின்றத வந்து ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணி வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஓவரால் எனர்ஜி எதுக்கு பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்குன்றது இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஓகே வை த வை த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இஸ் ஹியர் வை த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இஸ் ஹியர் வை த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இஸ் ஹியர் ரெஸ்ட்லெஸ் எனர்ஜி ஏன்னா there was a huge loss you know huge you know collapsed shaky things vandu nadandirukku ungalaoda love life la relationship la maybe someone would have involved in your relationship in a third party situation kana chances vandirukku this is not for everyone maybe some of the people ku third party situation aaradukana chances vandu paathutinga inge vandu irukku லைக் அட் த சேம் டைம் எனர்ஜி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் இந்த கார்டு பாருங்களேன் ஐ டோன்ட் வாண்ட் டு சே இந்த கார்டை பார்த்தாலே யூ வில் கம் டு நோ
இட்ஸ் நாட் சம்திங் லைக் யூனோ ரொம்ப பாசிட்டிவாக இல்லை. ஏன்னா இந்த கார்ட்ஸ் பாசிட்டிவாக வந்திருந்தது அப்படின்னா நான் பாசிட்டிவாக வந்து சொல்கிற மாதிரி வந்திருக்கும். பட் த டவர் ஆல்வேஸ் டினோட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன், கொலாப்ஸ், அ சடன் சேஞ்ச் இன் யுவர் ரிலேஷன்ஷிப் ஆர் சடன் சம்திங் அ சேஞ்ச் இன் யுவர் லவ் லைஃப் விச் யூனோ விச் வில் கிவ் யூ அ ரெஸ்ட்லெஸ் எனர்ஜி. சடனாக வந்து நடந்திருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளாகவே இருந்த ஒரு சண்டை சடனாக வந்து பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் கிவிங் யூ லாட் ஆஃப் ஹெட் ஏக், நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு கூட வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து கொடுக்குது அண்ட் யூனோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் கண்டிப்பாக வந்து நிறைய கயோஸ், நிறைய கயோஸ் அப்படின்னு வந்து கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து இதுக்கு எது லைக் யூனோ நான் சொன்னேன்ல ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ், அது என்ன சொல்ல வருதுன்னு வந்து பார்ப்போம். ஓகே, ஷோ மீ த கார்ட்ஸ் விச் ஐ நீட் டு சி. For the people who have chosen card number 2, what is the message you want to tell them? What is the message you want to tell them? See your seeds grow. Okay. One more card. Follow the voice. One second. Okay, sorry. ஸோ இந்த கார்டு வந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ த வாய்ஸ் ஆஃப் யுவர் சோல். ஓகே, நம்மளாம் இதெல்லாம் தாண்டி இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜியில் தான் வந்து இறங்கிட்டே இருக்கு. நம்மளோட இன்ட்யூஷன், உங்களுடைய சோலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஐடியா வந்து கொடுக்கும், இல்லைன்னா அது வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணு அப்படின்றத சொல்லும். ஏதாவது ஒரு உணர்த்த வந்து ட்ரை பண்ணும், பட் நம்ம அதை வந்து உணர்றதுக்கு வந்து தவறிடுவோம். ஸோ அது கார்ட் சொல்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுது. சி யுவர் சீட்ஸ் க்ரோ. ஓகே, நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதுதான் இங்கே வந்து முளைக்குது அப்படின்ற மாதிரியான கார்ட்ஸ் ஆன்சர்ஸ் வந்து வந்திருக்கு. நம்ம ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்ப்போம். ஓகே, ரிலேஷன்ஷிப் சீம்ஸ் டு பி லிட்டில் பிட் ஷேக்கி. ஓகே, மேபி சம் ஒன் இஸ் இன்வால்வ்ட், மேபி நாட் ஃபார் எவ்ரி ஒன், இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய வந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், குயின் ஆஃப் ஸ்வான்ஸ், வடதுருவம், தென்துருவத்தில் வந்து திரும்பி வந்து உட்காந்துருக்காங்க. லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் தான் இங்கே வந்து பார்க்க முடியுது. பார்ப்போம் why the five of wands is here, why the five of wands is here, why the five of wands is here. Balance illa. ஓகே, ப்ராப்பர் பேலன்ஸ் இல்லை, ப்ரியாரிட்டி கொடுக்கறது வந்து கிடையாது. ஓகே, அதை நம்ம வந்து கேட்டால் பெரிய கான்ஃப்ளிக்டில் போய் முடியுது, இல்லை அப்படின்னா லைக் இன்னும் நிறைய கிளாஷஸ், கோல்டு வாராக கூட இருக்கலாம். இது வந்து ஓப்பனாக வந்து இல்லை அப்படின்னாலும் கோல்டு வாராக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி கம்யூனிகேஷன்ஸில் கூட நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் வந்து நிறைய இருக்குது. ஓகே, யூ வாண்ட் டு டேக் ஆக்ஷன்ஸ் ஆன் இட். ஓகே, உங்களோட ஆக்ஷன்ஸ், உங்களோட இது, உங்களுடைய லவ், ஐ மீன் உங்களோடனு கிடையாது, உங்களோட லைஃப்ல, லவ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பெரிய மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி கிடையாது, பேலன்ஸ் பண்ண தெரியலை. லைக் யூனோ வந்து எப்படி ப்ரியாரிட்டி பண்ணணும், யாரை எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும், யாரை எப்படி வந்து இது வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் இது வந்து கிடையாது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது. லைக் மேபி யூ ஆர் யுவர் பர்சன் ஃபீல்ஸ் லைக் எனக்கு எல்லாமே தெரியும். மழை பெய்யுதா? எஸ், நான் பேசுறது இப்போ கொஞ்சம் சத்தமாக பேசணும்னு நினைக்கிறேன். வை த நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் இஸ் ஹியர், வை த நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் இஸ் ஹியர். இட்ஸ் எண்டட் ரைட், ஓ மை காட், இட்ஸ் எண்டட். ஐ ஃபீல் லைக் யூனோ மேபி நீங்கள் வந்து லைக் யூனோ மேபி அ மேஜர் லாஸ் மேஜர் பெயின் கிரீவிங் யூனோ அதை கோ த்ரூ பண்ணிகிட்டே வந்திருக்கலாம். இட்ஸ் எண்டிங், இட்ஸ் எண்டிங் ஒரு இந்த ஸ்டேஜ் ஆஃப் எண்டிங். அதை நோக்கி தான் வந்து எல்லாமே இருக்கே தவிர ஒரு சால்வ் பண்ணுவோம், உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஏதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம் அந்த மாதிரி வந்து எதுவும் கிடையாது. சென்சிபிளாக வந்து இல்லையோன்னு தோணுது, பிகாஸ் தே ஆர் இன் அ லேர்னிங் ஸ்டேஜ், தே ஆர் நாட் ரெடி டு ரிசீவ் த மெசேஜ் த யூனிவர்ஸ் இஸ் ட்ரைங் டு கிவ். மேபி நீங்கள் கூட வந்து இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஆப்போசிட் பர்சனாக வந்து கூட இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து உங்களுடைய மனசாட்சின்னு ஒன்று சொல்லும், அது எது சரியாக பண்ணணுன்றது சொல்லுமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுது. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா சி யுவர் சீட்ஸ் க்ரோ, நீங்கள் எழுத விதைச்சிங்களோ அதுவே வந்து முளைக்குது அப்படின்ற ஒரு காரணம் கூட இருக்கும். இது வந்து நீங்களுக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆப்போசிட் பர்சனாக கூட வந்து இருக்கலாம். பட் இது நோக்கி போகிற வேகத்தையும் இதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முடிவுக்கு தான் வந்து கொண்டு போகுதே தவிர ஒரு ஹாப்பினஸை நோக்கி வந்து போக மாட்டேங்குது.
அட் சேம் டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க யூ ஆர் ரஷிங் டுவர்ட்ஸ் இட் மேபி நீங்க ரஷ் பண்றீங்களா இல்ல அந்த உங்களுடைய ஆப்போசிட் पर्सन ரஷ் பண்றாங்களா பட் ஒன் சைடுல இருந்து தான் வந்து வருது இன்னொரு சைடுல இருந்து வந்து பாத்துட்டீங்க அப்படினா நோ ஐ டோன்ட் கேர் அப்படிங்கற மாதிரியான ஒரு லெத்தார்ஜிக்கான ஆன்சர்ஸ் வரதுக்கான இது இருக்கு ஓகே இஃப் யூ வாண்ட் டு கோ கோ அந்த மாதிரியான ஒரு ஆன்சர் இருக்கு பட் நீங்க தான் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றீங்க இல்லைன்னா அந்த ஆப்போசிட் पर्सन அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்களோன்னு வந்து தோணுது எனக்கு Why the Queen of Wands is here? Why the Queen of Wands is here? Okay, Queen of Wands is clarified by the Seven of Cups, the Moon, and the Chariot. Okay, lot of deception. Okay, ஒரு clarity வந்து கிடையாது. Okay, one second. Is there a third party involved in this relationship? Is there any third party involved in this relationship? Is there a third party involved in this relationship? See, for some of the people who வந்து பாத்துட்டீங்கன்னா third party வேற யாராவது இன்வால்வ் ஆயிறதுக்கான சான்சஸும் வந்து பாத்துட்டீங்கன்னா நிறையவே இருக்கு because I had a doubt, so when I asked that, this is confirming me. Not for everyone, not for everyone. Maybe for some of the people. Maybe for some of the people, and the kind of chances when they pass it, na when they can be found, they will. Oh God! And I'm also getting the Nine of Pentacles in reverse. Okay. It's not someone is involved, like for you know, like not evaluating the relationship. That's the problem. Not evaluating the relationship. For some of the people, the third party involved under the kind of chances. For some of the people, and the relationship a value under the one they can add. At the stage, another if may one the two relationship or whatever it is, number one value under okay. So on the relationship a one the two like value under the illa. மேபி லைக் ஒன்று உங்களோட நோ உங்களோட நோக்கம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க அப்படியே வந்து நோக்கி வந்து கூட இருக்கலாம் மேபி அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து கூட இருக்கலாம் அதை நோக்கியே வந்து இருக்கிறனாலையும் மேபி ஒர்க்கஹாலிக் கூட வந்து வந்து இருக்கலாம் மேபி இப்போ நீங்கள் வந்து ஒரி பண்ணலாம் லைக் மணி தான் வந்து எதுவுமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய டிசப்ஷன் இருக்குங்க நிறைய சாய்ஸஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லைனா உங்களுடைய லவ் லைஃப் பார்ட்னர் வச்சுருக்காரான்னு தெரியல நிறைய சாய்ஸஸ் இருக்குது நிறைய டிசப்ஷன் இருக்குது ஓகே ஃபால்ஸ் இன்டென்ஷன்ஸ் தான் நிறைய வந்து இங்கே இருக்கு ப்ராப்பர் இன்டென்ஷன்ஸ் டுவோர்ட்ஸ் இது வந்து கிடையாது நிறைய ஹைடன்சிப் வந்து இருக்குது நிறைய இல்யூஷன்ஸ் இருக்குது ஓகே ஹானஸ்டி இன்டெக்ரிட்டி அந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி இங்கே That is a problem. Maybe நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே வந்துட்டே இருக்கும் நம்ம என்னன்றது ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம் இப்போ அவுட் கம் என்ன அப்படின்றத பார்ப்போம் வாட் இஸ் அவுட் கம் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் யூ நீட் டு டேக் அ டிசிஷன் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ ஓகே அவுட் கம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதிகம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இதுக்கு ஒய் சம் ஒன்ஸ் இஸ் ஹியர் ஒன் கார்ட் கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் வை த ஃபோர் ஆஃப் பெண்டகல்ஸ் இஸ் ஹியர் ஒன் கார்ட் கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் வை த ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஹியர் ஒன் கார்ட் கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் ஓகே இட்ஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ டு டேக் அ டெசிஷன் ஆர் யூ நோ try to understand the lesson okay now sonnenla it's restless energy trying to teach you some lesson in this love life abing vandha sonnenla it is there id mudinchu please learn a lesson and do not repeat the mistakes abindra madriyana irukku it's asking you to rest it's asking you to heal because ipa neenga ipa vandu id nadandirukla abinaalo ungalaoda past life la vandu nadandiruklam adoda effect vandu ipa namakku kaatalam ipa id vandu idoda mudiyanum abina idhe mistake neenga thirupi pannama vandu irunga It's just asking you to rest, okay? Don't be stubborn. Take a decision. Evaluate anga. The awakening ko anga. The vilipunarukku vandu vaanga. Romba vandu casual, jolly, happy go person a vandu irukadinga abindra maadhiri irukku. Start something new in your love life, okay?
ஸ்டார்ட் சம்திங் நியூ இன் யுவர் லவ் லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து கொடுக்குறது. ரெஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகே, நான் இப்போ வந்து ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியலை அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் இருந்தாலும் ஓகே, ரெஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகே, இட்ஸ் ஆஸ்கிங் டு ரெஸ்ட், டு நாட் டேக் இன் அவசரப்பட்ட முடிவும் எடுக்காதீங்க, இல்லைன்னா அவசரத்தில் எடுக்கிற முடிவு தப்பாக தரும். ஏன்னா உங்களோட எனர்ஜியே எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கான்ஃபிளிக்டாக ரொம்ப இது அந்த மாதிரி தான் இருக்கும், உங்களோடதும் கிடையாது உங்களோட லவ் லைஃப்ல. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு டேக் அ டெசிஷன், காம் யுவர் செல்ஃப் டவுன் அண்ட் டேக் அ டெசிஷன் ஆஃப்டர் 3 months, இல்லைன்னா ஆஃப்டர் 6 months. ஓகே, அண்ட் ஐ ஹோப் ஐ this resonates to you. Thank you so much. This resonates, like, share and subscribe. It means a lot to me. Thank you so much. Nama card number 3 ku varalam. So hi, this is for the people who have chosen card number 3. Ipa vandu na oru moonu na vandu mala peiden sathama pesuren. In case neenga kekkrappa sathama irundha volume reduce pannikonga, ena inga mother satham romba jaasthiya vandirukku. But wait one second, na kadavu kootikuren. ஓகே, கதவை பூட்டி வச்சு, பட் கார்டு நம்பர் 2க்கு சொல்கிறப்பெல்லாம் சரியான மழை உங்களுக்கு என்ன கேட்குதுன்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, அதனாலேயே சத்தமாக பேசுகிறேன். ஓகே, நான் ரெண்டு ஆரக்கிள் கார்டும் வந்து எடுப்பேன். ஓவரால் எனர்ஜியும் வந்து என்ன அப்படின்றது வந்து நான் எடுப்பேன். அவுட்கமும் என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வந்து அடுத்த இது வந்து வேணும் அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதே டாப்பிக்கில் வந்து நான் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, show me the message for the people who have chosen card number 3 about their love life. Show me the cards which I need to see for the people who have chosen card number 3 about their love life. Somebody is healing here, or somebody is resting, or somebody is you know, taking healing, worrying about the past and your, you know, the palace and the tribe varadhukku try panitte vandirukinga, and you're moving towards the happiness. Overall energy vandu paathutinga appadina knight of pentacles. Okay, slow and steady you're moving on, you're through your hard work and persistence and consistency you're trying to move on appadine vandu sollalam. Neriya adipattirukinga, neriya kashtapattirukinga because of the cards vechu paathale therudhu, but I'm sure you're moving towards and the happiness. And the happiness may be new relationship kudukuda illaina vandu ungalaude self love vandu adu vandu kudukuda abindrada vandu nama vandu further ah vandu ipo vandu clarify panni vandu paapom. Okay, overall energy slow and steady ah neenga move on aayite irukinga abindra maari irukku. Why the knight of pentacles is here? See, even though you're trying to move on from this relationship, I see a lot of worry, lot of anxiousness. You know, when you are talking and all, a bit of belly of barrel, but try panite when they are coming. Maybe like you know, Aries involved on that kind of chances. When you are talking, now there are Aries involved. I am there. Maybe you guys could Aries, I could have one there. But you are trying to take control of the situation. And the control that when you are talking, now you are moving towards happiness. Abhinay, when we are talking, when we are saying. But you're very hard work, very persistence, ரொம்ப வந்து அதை ட்ரை பண்ணுறீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து வந்து வந்து எப்படி வந்துட்டு லைக் நோ ஹாப்பினஸ்ஸை வந்து நம்மளோட லைஃப்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து நிறைய நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னு தான் வந்து சொல்லணும். இவ்வளோதான் வந்து இருந்தாலும் அந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸை வந்து உங்களால் வந்து தவிர்க்கவே முடியலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அதை பற்றின தாட்ஸ், அதை பற்றி வந்து நிறைய யோசிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது. எவ்வளோதான் இருந்தாலும் லவ் லைஃப்பில் வந்துட்டு லைக் எதாக இருந்தாலும் வந்து பார்க்க முடியாது. மேபி லைக் யூ மேபி சம் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கேரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், மணியில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஜாபில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் சம்திங் நியூ பிகினிங் இன் யுவர் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து காத்துட்ருக்கீங்க, நல்ல விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆரக்கிள் கார்டு வந்து என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகே, show me the message for the people who have chosen card number 3. Show me the message which I need to see for the people who have chosen card number 3.
honor your inner knowing. Okay. அது என்ன சொல்லுது அப்படின்னா லைக் நீங்கள் எவ்வளோ தூரம் தாண்டி ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ரைக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போயிட்டே வந்து இருக்கீங்க, உங்களே நீங்கள் ஹீல் பண்ணிவிட்டு உங்களே நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு யூஆர் மூவிங் டுவர்ட்ஸ் இது பண்ணுறீங்க, அதை ஹானர் பண்ணுங்கள் அப்படின்ற மெசேஜ் ஏஞ்சல்ஸும் ஆன்சிஸ்டர்ஸும் உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த கார்ட்ஸ் கீழே விழுந்தாலே எனக்கு டென்ஷன் ஆகிடும். ஒன் செகண்ட், one more message for the people who have chosen card number 3. One more message for the people who have chosen card number 3. Okay, make plans and focus. You are moving on, super, ellame vandu pandringa, but at the same time make a proper plan and move on and make a proper plans and focus on that plan. Maybe neenga vandu oru ungalaoda focus ungalaoda plan vandu inge vandu miss out aagalam. ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள், அப்புறம் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ வில் பிகம் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரியான கார்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து ஃபர்தராக மெசேஜோட விஷயங்களை நம்ம வந்து இப்போ வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகே, வை த ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் இஸ் ஹியர், வை த ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் இஸ் ஹியர், வை த ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் இஸ் ஹியர். ஒரு நல்ல ஒரு சோல் கனெக்ஷனுங்க. ஓகே, நல்ல ஒரு சோல் கனெக்ஷன், மேபி ப்ராப்பர் கமிட்மெண்ட், ஸ்டேபிள்னஸ், கிட்ஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, லைக் யூனோ நீங்கள் வந்து இன்னும் எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்ற தெரியாமல் விஷயங்கள் கூட இருக்கலாம், நிறைய ஹர்ட் ஆகிருக்கலாம், சில பேர் மூவ் ஆன் ஆயிருந்திருக்கலாம், சில பேர் வந்து வேறு வழியே இல்லாமல் அதே ரிலேஷன்ஷிப்பில் கூட வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் யூ ஆர் ரெஸ்டிங், யூ ஆர் டேக்கிங் ரெஸ்ட், யூஆர் நோ நோ நிறைய டிஸ்டர்பன்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து பார்க்க முடியுது, பட் ஸ்டில் யூ வாண்ட் நோ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி சான்ஸ், டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனி ஒன் அப்படின்னு வந்துருக்கீங்க. பட் உங்களை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களை நிறைய பேர் ஹர்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஐ ஃபீல் லைக் யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யுவர் செல்ஃப் ரைட் நவ், நாட் ஆன் த ரிலேஷன்ஷிப். இட்ஸ் வெரி குட் ஹானரிங் ஆர் செல்ஃப், இட்ஸ் நாட் சம்திங் பேட். நம்மளை ஒரு பிலீஃப் சிஸ்டத்தில் கொண்டு வந்துட்டவங்க எல்லாருமே அடுத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், பட் வி கேன் நாட் லிவ் லைஃப் ஃபார் அவர் செல்ஸ் ரைட். அப்புறம் எதுக்கு நம்மளை தனியாக படிச்சிருக்காங்க? பட் மோஸ்ட் ஆஃப் த மேல் டாமினன்சி சாக்னாஸ்டிக் பிடிச்ச சில பேர்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப நல்ல பர்சன்ஸும் வந்து பார்த்துட்டிங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன்ஸும் வந்து இருக்காங்க, பட் சாக்னாஸ்டிக் நார்சிஸ்ட் யூனோ அந்த மாதிரி பர்சன்ஸும் இருக்காங்க. தே வில் என்ன சொல்கிறது, தே வில் பிரிங் அவுட் ஆல் த பேட் இன் யூ, நல்லதே வந்து கொண்டு வர மாட்டாங்க. வை த டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் இஸ் ஹியர், வை த டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் இஸ் ஹியர், வை டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் இஸ் ஹியர். You know, your life is not in your control. I think your life is in their control. If you are in relationship, if not, if you have moved on, it's too much for you. You know, I feel like, you know, this burden or, you know, this pain, this healing process, you know, it's taking too much on you. உங்களோட weight, அது ரொம்ப பாரமாக இருக்கும், உங்களுடைய சக்தியை தாண்டின ஒரு விஷயமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து இருக்குது. But still, I think you are doing great, Abdina, on this one. You are trying to heal a lot, Abdina, on this one. Like, you know, this is one thing. You are going to be afraid, Abdina, on this one. It's a lot of fear and anxiety. That's why, you know, honor your inner knowing. You know, namakku nu or honor irukku, namakku nu or respect irukku. Adha honor pannunga, ungaloda decision-a vandu honor pannunga, plan panni, adha focus pannunga, things will sort out, Abdina, or... மெசேஜ் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்கே வந்து என்னால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்க்க முடியும். டோன்ட் கிவ் அப், யூ கேன் டூ திஸ். ஓகே, வை த சன் இஸ் யுவர் வெல், வை த சன் இஸ் டோன்ட் லிவ் ஃபார் அதர்ஸ் அண்ட் டோன்ட் லிவ் ஃபார் த சொசைட்டி பிலீவ்ஸ், லிவ் ஃபார் யுவர் செல்ஃப் இஃப் இட் இஸ் ரைட். வை த சன் இஸ் யுவர், வை த சன் இஸ் யுவர். See, even though you are trying to move towards happiness, but think
அந்த பேட்டர்ன் உங்களால் பிரேக் பண்ண முடியலை அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க. மேபி கிட்ஸ் இன்வால்வ் ஆனதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃபார் சம் ஆஃப் த பீப்புள். பட் ஐ ஃபீல் லைக் யூ நோ லாட் ஆஃப் டிசப்ஷன், நிறைய வந்துட்டு ஃபால்ஸ் பீப்புளாக இருக்காங்க. லைக் யூ நோ ஒரு ட்ரூ ட்ரூ ஃபீலிங்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியல. இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படி ஸ்டக்காக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அந்த ஹாப்பினஸை நோக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து போகவே வந்து முடியல என்னோட ரிலேஷன்ஷிப்பில். இல்லைன்னா இன்கேஸ் மூவ் ஆன் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் லைக் யூனோ இ ஃபீல் ஸோ ட்ரா அப்படின்னோ டைட் அப்படி இறுக்கி கட்டி போட்ட மாதிரி இருக்குது. வெளியே வர முடியல, வெளியே பார்க்க முடியல, கண் திறந்து உணர முடிய சில விஷயங்கள் தப்புன்னு உங்களுக்கு படுது. பட் அதை வந்து உங்களால் தைரியமாக வந்து சொல்லவும் முடியல, அதை விட்டு வெளியே வரவும் வந்து முடியல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து பார்க்க முடியும். ஓகே, அவுட்கம் என்னன்றது வந்து பார்ப்போம். வாட் இஸ் அவுட் கம் ஆஃப் தி சிச்சுவேஷன், மீட் அவுட் கம் ஆஃப் தி சிச்சுவேஷன். சம்திங் இஸ் டம்பிங் யூ, சம்திங் இஸ் புஷிங் யூ டவுன். மேபி உங்களுடைய தாட்ஸ் தான் அது, அதை வெளியே தள்ளி விடுது. ஆல் இட்ஸ் சஜஸ்டிங் யூ டு கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க் ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யுவர் செல்ஃப். மேபி லைக் யூனோ உங்களுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இஃப் நாட் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். டெஃபினெட்லி தேர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் தேர் ஃபார் யூ. இந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நமக்கு வந்துட்டு லைஃப்பில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்துருக்கும். ரிலேஷன்ஷிப் தான் வந்து லைஃப் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது. அதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய வந்து உங்களுக்கான ஒரு பர்சன்ஸ், ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் போதுமே, அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரியான ஆட்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை நோக்கி வந்து இருக்காங்க. அவங்கள நோக்கி உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து செலுத்துங்க. அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு பி அ வெரி கிரேட் பர்சன். இந்த அவுட்கம் வச்சு பார்க்குறச்சு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். வை த குயின் ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர் அஸ் அவுட்கம். ஒன் கார்ட் கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ். அஸ் அ வை த குயின் ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர். கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க் ஆர் ஆன் யுவர் ஸ்டடீஸ் ஆர் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப் மோர் ஆன் யுவர் செல்ஃப். வை த த்ரீ ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர். Why the eight of pentacles is here? Give love to yourself more. Eight of pentacles. Why the eight of pentacles is here? நான் கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்குறச்சு உங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மற்றவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி வந்து இருக்காதுங்க. இன்கேஸ் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் டோட்டலாக வந்து அவங்கள வந்து நம்பாதீங்க அப்படின்னு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இங்கே வந்து சொல்லுவேன். லைக் யூனோ உங்களோட இதில் ப்ராப்பர் கமிட்டடோடு வந்து வந்து இருங்க. டு நாட் யூனோ நீங்கள் வந்து ஹீல் ஆகுறீங்க, பட் அட் த சேம் டைம் அந்த ஃபோக்கஸ் அந்த பிளான்ஸ் வந்து உங்களுடைய ஒர்க்லேயும் மிஸ் ஆகுது, உங்களுடைய செல்ஃப் லவ் இல்லை வாட் எவர் இட் இஸ் அது வந்து மிஸ் ஆகுது. யூ ஆர் டேக்கிங் அ பேக் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஸோ அதில் ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஐம் ஷுர் யூ வில் டெஃபினெட்லி கம் அவுட் ஆஃப் திஸ். ஐம் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டு ஆல் த பீப்புள் உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கில் என்ன மாதிரியான டாபிக் வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஆன் லவ். தேங்க்யூ ஸோ மச்.